வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அமைதியாகி விட்டாரா ஆளுநர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயங்கள் நடந்திருக்குது, அதை தான் பேச போகிறோம். குறிப்பாக ஆளுநர் அவர்களையோ அவர்கள் மீது தனிப்பட்ட நிறைய பேர் தனிப்பட்ட தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய பர்சனல் விஷயத்தில் நம்ம பெருசாக பண்ண முடியாது, பேச முடியாது, அது நம்மளோட நோக்கமும் இல்லை. ஆனால் நிர்வாக ரீதியாக கடந்த காலத்தில் ஆளுநர் செயல்படுற விதம், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுகவினரை தாண்டி வெகுஜன மக்கள் மத்தியிலேயே ரொம்ப ஓவராக பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு இமேஜை இன்றைக்கி தமிழ்நாடு ஆளுநர் எடுத்திருக்காரு. அது திமுகவுக்கு ஒரு நல்ல விஷயம். தொடர்ந்து எல்லாருக்கும் தெரியும் ஆளுநருடைய கடந்த கால பேச்செல்லாம், அவருடைய எல்லைக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் கருத்து சொல்லிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கள்ளக்குறிச்சியை போவதற்கு ஆளுநர் தவிர்த்ததன் காரணம் என்ன? ஏற்கனவே சந்தோஷ் காலியில் பிரச்சனை நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆனந்த போஸ் ஆளுநர் அவர் வந்து போகிறேன்னு சொல்லி போய் பார்த்து அது பெரிய இஷ்யூவாச்சு. அப்போ அங்கே மம்தாக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுக்காத ஆளுநர் அவரே போகிறாரு அப்படிங்கும்போது, ரவி அவர்கள் இந்த வேளாண் பண்ணை பல்கலைக்கழகத்தில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு யோகா தினம் அன்னைக்கு அடுத்த நாள் நடக்குது, அதை கேன்சல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் பிளான். நடுவில் என்ன நடந்ததுங்கும் போது இப்போ பல தகவல்கள் வருது என்னென்னா, ஆளுநர் அவர்கள் முடிவு பண்ணி கள்ளக்குறிச்சி போடானே முடிவு பண்ணிட்டாராம். அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமானவர்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, ஒரு அறிக்கை மட்டும் விட்டுருக்காரு போல, இதுக்கு மேலே அறிக்கை கூட விட்டுறாதீங்க நீங்கள் அப்படின்னு அமைதியாக உட்காந்துருங்க, வாயை திறந்தீங்கன்னா பதவி போயிருங்கிற அளவுக்கு இன்றைக்கி மேலே இருந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டர் வந்ததுனால ரொம்ப அமைதியாகிட்டாரு. சரி, இந்த பின் சைலண்ட்டுக்கான பின்னணி என்ன அப்படிங்கும்போது ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, திமுக ஒரு கணக்கு போட்டுட்ருக்குது. ஏன்னா திமுக சைலண்ட்டாக அவங்களும் சில வேலை பார்க்குறாங்க. என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி இனிமேல் மெட்டீரியல் ஆகிற எப்பயுமே மெட்டீரியல் ஆகிற கண்டென்ட் ஆளுநர். ஆளுநர் பேசினாதான் திமுகவுக்கு ஒரு வலிமை. இப்போ ஆளுநர் வந்து ஏதாவது ஒன்று பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், மோடி ஆட்சி சிறப்பாக நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, இருக்க தமிழ்நாடு மக்களுக்கு கோவம் வரும். அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் வந்து திராவிட கொள்கை நீட்டி ஏதோ ஒன்று பேசுவார் அவர். அவர் எது பேசினாலும் திமுக கண்டென்ட்டு வெகுஜன மக்களுடைய எதிர்ப்பாக தான் அவர் பேசிகிட்டு இருப்பார். அப்போ ஆளுநர் அவர்கள் பேசுவது அப்படிங்கிறத தாண்டி ஆளுநர் அவர்கள் கடந்த காலத்தில் என்னென்ன முறைகேடு ஆளுநர் மாளிகையில் நடந்தது. ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பிடிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி பல லட்சம் ரூபாய்க்கு கணக்கே இல்லாமல் கொடுத்துருக்கோம். இந்த பணம் எப்படி கொடுக்கப்பட்டது? ஒன்று. இன்னொன்று, அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த நடைமுறை ஏற்கனவே சில விஷயங்கள், அப்போ இருக்க ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர் இருக்கும்போது இது ப்ரப்போசலுக்கு அனுப்பி அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ இங்கே வந்து பிடிஆர் இருக்கும்போது அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு அன்னதானத்துக்கு, ஒரு ட்ரஸ்டோட அன்னதானத்துக்கு ஆளுநர் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்க வேண்டிய நடைமுறையே இல்லாத போது எப்படி அவர் பணம் கொடுத்தாரு? இதுக்கெல்லாம் எங்கள் அக்கௌண்ட் இருக்குது. இன்னும் குறிப்பாக ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க. அது அவர் மாறுறது அப்படிங்கும்போது அவருக்கும் ஆளுநருக்கும் முரசலா, அதனால் வெளியில் ஏதாவது ஃபைல் வந்ததா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம், ஏன்னா நம்ம ஆதாரம் இல்லாமல் பார்த்த மாதிரி பேச முடியாது, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆளுநர் மாட்டியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு தெரியுது. அது வந்து அதனால் திமுக ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க, சரி பேசுனா பெரிய லெவலுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் ஆளுநர் திமுக என்னென்ன இது 2026 வரைக்கும் இவரே எடுத்துகிட்டு போட்டோம். முதல்லையாவது ஆளுநர் ஏதாவது பண்ணுவார், இப்போ பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இடியே ஒரு அளவுக்கு மேலே இன்றைக்கி திமுகவை நெருங்க முடியாது. ஒன்றும் இல்லை, அந்த மணல் பிரச்சனையில் உங்களுக்கு தெரியும் வேகம் எடுத்துட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் எழக்கூடிய டைம் முதல்லையே வேகம் எடுக்கலை, இப்போ இப்படி வேகம் எடுக்கும். முதல்ல பிஜேபி மெஜாரிட்டியாக இருக்கும்போதே இடி பெருசாக துரைமுருகனை தூக்கிடுவாங்க, அவரை தூக்கிடுவாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ ஒரு விஷயம் நல்லா கிளீனாக தெரியுது, மணல் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் எல்லா கட்சிக்காரங்களும் பணம் வாங்குறாங்க, பிஜேபி உட்பட பெரிய நெட்வொர்க் இது. அதிமுக திமுக எல்லா கட்சியும் சொல்லப்போனால் திருச்சியில் மணல் பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவரோட தம்பி தான் நிற்கிறாரு தேர்தலில். கடைசி நேரத்தில் அவர் செலவு பண்ணாததுக்கு காரணமே துரைமுருகன் தான். அப்பா செலவு பண்ணாதப்பா வருத்தப்படுறாங்க, செலவு பண்ணுறதை குறைச்சிக்குவாங்க தம்பினோட குறைச்சிக்கிட்டாங்க, அதுவும் துரை வைக்கோ ஜெயிச்சார் இல்லைன்னா ஜெயிச்சிருப்பார். ஆனாலும் அதை வந்து பெரிய அளவுக்கு அவர் வந்து ஃபோர்ஸாக இறங்குறத தடுத்தது துரைமுருகன், அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. அப்போ துரைமுருகன் அவர்களை தூக்கிடுவாங்கலாம் சொல்லும் போது ஏதோ ஒரு உடன்பாடு ஏற்பட்டுருச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல், டெல்லியில் நம்ம கனிமொழி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர் நம்ம டிஆர் பாலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் குறைக்கப்பட்டதற்கான காரணமே, டெல்லியில் அவர் பிஜேபியில் பெரிய லெவலில் லாபியில் இருக்கார் டிஆர் பாலு, அதன் மூலியமாக சில விஷயங்கள், அது துரைமுருகனும் சில டீலிங்கில் இருக்கார் அப்படின்னு ஸ்டாலினுக்கு தெரியுது. ஏற்கனவே திமுக என்ன நினைக்கும், திமுகவுக்கும் பிஜேபிக்கு டீலிங் இருக்கானா? எல்லா கட்சியோடையும் பிஜேபிக்கு டீலிங் இருக்கும், மாற்று கருத்தில் பெரிய இடத்துக்கு போனால் எல்லாம் டீலிங் இருக்குங்கலாம் இல்லாமலாம் இருக்காது. ஏன், நிதின் கட்கரிகிட்ட இங்கே இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கவங்களும் பேசாமையாக இருக்காங்க, எல்லாம் பேசுகிறாங்க, அவங்கவுங்க ஒரு ரேஞ்சில் பேசுகிறாங்க. இல்லைன்னா முதல்ல போய் உதயநிதி போய் அப்போ அழைப்புதல் கொடுக்குறாரு, உடனே கேள்வி இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் யாராரு, பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு தெரியும்,
இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஒருத்தானவர் ஸ்டாலின் இவர் மெட்டீரியல் ஆகிற கண்டன்ட்டு 22 எம்பிங்க கண்டிப்பாக கூட்டணிக்கு வரமாட்டாங்க. நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வரும்போது நாயுடு கீடு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாரு, அப்போ நமக்கு எதுக்கு நம்ம பகச்சிக்கணும்னு நினைக்கிறார். தேவையில்லாமல் இப்போதுக்கு திமுக பாசிட்டு ஏதாவது யூஸ் இருக்கா? சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு 2 வருஷம் இருக்குது. சட்டமன்றத்தில் வந்து பிஜேபி ஜெயிக்குங்கிற நம்பிக்கை அமித்ஷாக்கே இருக்காது, மோடிக்கே இருக்காது. அவங்க இலக்கு நாடாளுமன்ற அவுட். என்ன நினைப்பாங்க? பிரதான எதிர்கட்சியாக வரணும், அந்த எதிர்கட்சி வேலையை நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் அமைதியாக இருங்க, அதிமுகவும் நாங்கள் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் திமுக வேணான்ற போதா? அதனால் அது வேறு அரசியல். அண்ணாமலை திமுகவை திட்டுவார், எடப்பாடியும் திமுக திட்டுவார். திமுக ஓட்டு எங்கே போவோம், பிரிஞ்சால் திமுகவுக்கு நல்லது தானே. விஜய் வேற வந்து திமுகவை திட்டுவார், சூப்பர், திமுக அல்வா மாதிரி இதெல்லாம். அதனால் திமுக ஒரு கணக்கு போடுறாங்க. இதில் ஆளுநர் வேறு. அதனால் இன்னும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் அண்ணாமலை ரசிக்கவில்லை, ஒன்று. இன்னொன்று, இப்போ அண்ணாமலை நம்ம தமிழிசை இவங்களுக்குள்ளேயே சிறந்த பார்த்துட்டீங்கன்னா தெரியும், ஆளுநர் மாளிகையில் வந்து போய் பேட்டி கொடுத்துட்டு வெளியில் வந்து பேட்டி கூட கொடுக்காமல் போயிட்டார் அண்ணாமலை. ஏன்னா ஆளுநராக இருந்த தமிழிசையை பேட்டி கொடுக்குற ரேஞ்சில் வச்சுட்டு அண்ணாமலையுடைய சாமர்த்தியம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், அண்ணாமலையோட கொடி வேகமாக, அதனால் அண்ணாமலை சொன்னதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆளுநரை அமைதி காக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆளுநர் தரப்பில் பின் சைலண்ட், ஏதாவது பேசுனா மாற்றக்கூடிய லெவலுக்கும் போயிடும், ஏன்னா இவரால் இங்கே எங்களுக்கு குடைச்சிருங்கிற அளவுக்கு அண்ணாமலை சொல்லிட்டு வந்துட்டாராம். அது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஆளுநரை போட்டு கொடுத்து விட்டு இன்னொரு பக்கம் ஆளுநர்கிட்டயே மனு கொடுக்குறாரு பாரு எங்கள் தலைவர் அண்ணாமலை, அவர் தாங்க கிரேட்டு. அதாவது என்னென்னா அக்கா தம்பி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எந்த இடத்துல அக்கா வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருவார். கரெக்டாக பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து அமித்ஷாட்டை போய் வந்து நம்ம தமிழிசை போய் ஆசி இப்போ போனாங்க. எதுக்குன்னா திட்டலாம் இல்லை, எங்களுக்குள்ளே வந்து அந்த மாதிரிலாம் தப்பாக இது இல்லை, அதாவது என்ன அவரை என்னை திட்டலை, என்னை வந்து அறிவுறுத்துகிறார் அப்படின்னு, இன்னும் நல்ல ஒரு ஓடு இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தமிழிசை போகிறாங்க. ஆனாலும் இந்த குழப்பத்தெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுது, தாமரை மலர்வதற்கான வாய்ப்பே இல்லை. அது டெல்லியில் ஓரளவுக்கு அவங்க ஏதோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. இப்போதைக்கு ஆளுநர் ஏதாவது பண்ணால் வேகமாக திருப்பி அடிக்கும் கட்டாயத்தில் திமுக இருக்குது. அது மட்டும் இல்லையா, உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு இருக்குது, அந்த வழக்கு வேறு தூசி தட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது பண்ணால் இனிமேல் வந்து ஆளுநர் மாளிகை முற்றுகையிடத்தில் திமுகவும் கலந்து கொள்ளும் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதுனால தான் மேலே பிஜேபி கொஞ்ச நாள் அடக்கி வாசிங்கனால கொஞ்ச நாள் அடக்கி வாசிட்டு இருக்காரு. ஆனால் இது இதோட முடியாதுங்கிறாங்க. இந்த துணைவேந்தர் மேட்டர், நிறையா மேட்டரில் பாரதாசன் துணைவேந்தர், அந்த மேட்டர்லாம் திமுக அந்தளவுக்கு ஈஸியாக விட்டுறாது. ஏன்னா முதல்ல மெஜாரிட்டி இருக்கும் போதே உடலை இப்போ விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. திமுக வேற ஒரு கணக்கு போடுறாங்க, அவங்களுக்கு 2026 இன்னும் பிஜேபி எதிர்ப்பு வேகப்படுத்தப்படுத்த அவங்களுக்கு ஓட்டு கிடைக்குன்னு ரொம்ப திடமானங்கிறாங்க. விஜய் வேற வராரு, அதனால் திமுக நிறைய விஷயங்களை மூவ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். காலம்தான் பதில் சொல்லிட்டு. ஆனாலும் ஆளுநருக்கு எதிரான தன்னுடைய ஏகப்பட்ட விஷயத்தை திமுக வேகப்படுத்த கொண்டிருக்கிறது. ஆளுநர் அமைதியாகிவிட்டார், இனிமேல் சீண்டினால் பெரிய அளவுக்கு அங்கேருந்து திமுகிட்டிருந்து பெரிய அளவுக்கு கணைகள் விழுங்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.